நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? விஷயத்தை சொல்ல மாட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்க. இவளை என்கிட்ட கூட வாடா செல்லக்குட்டி, வா 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 வா. அம்மா, அந்த கிருஷ்ணரோட அருளால எனக்கு அழகான ஒரு பேத்தி பிறந்திருக்கா. நம்ம அர்ச்சனாவோட வாழ்க்கையிலயும் சீக்கிரத்துல சந்தோஷங்கள் எல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, அந்த கடவுள் எப்பவும் நம்ம மேல அருள் காட்டியிருக்காரு. அதனால நாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். உண்மைதான்ப்பா. அம்மா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படும்ல. அதனால நம்ம கிராமத்துல ஒரு ஸ்கூல் கட்டலான்னு முடிவெடுத்திருக்கோம். நல்ல விஷயம். ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க எல்லாருமே அங்க வந்து இலவசமா படிக்கலாம். நல்ல யோசனைங்க. எல்லாம் அந்த கிருஷ்ணனோட அருள் தான். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. மாப்பிள்ள நீங்களா? லக்ஷ்மி, நீ வந்திருக்கியா? அக்கா, நீ எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன இது, நாங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தா? இங்க எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நல்லா இருக்கே லக்ஷ்மி? நல்லா இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க மாப்பிள்ள. நல்லா இருப்பா. நல்லா சந்தோஷமா இருக்கியா? உன்னை பாக்கணும்னு நாங்களே எப்படி ஏங்கிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன நிக்கல இது, எங்க லட்சுமியை கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது இளமா வந்தனா? இவ இப்ப போக மாட்டா, மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்துட்டாரு. நிதானமா அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிட வாங்க. மோகன், எல்லாத்தையும் விட முதல்ல அர்ச்சனாவுக்கு ஏன் சார்பா இந்த சின்ன கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, உங்களோட கிஃப்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி டைம்ல இவ்வளவு நல்ல செய்தியை நீ சொல்லிருக்கல்ல. இன்னைக்கு வீடே சூப்பரா இருக்கு. பண்டிகை நாள் அன்னைக்கு நான் இங்க வரலன்னா எனக்கு அன்னைக்கு பண்டிகை மாதிரி தெரியாது. அதுவும் முக்கியமா சாப்பாடு. ஐயோ நிக்கில், ஒரே ஒரு வாட்டி ஒருவேளை இந்த வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பண்டிகையும் இங்கதான் கொண்டாடுவீங்க. சரி சரி, போதும், எல்லாரும் சாப்பிட வாங்க. அக்கா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. பெரியப்பா வரலன்னு பெரியமா ரொம்ப நேரமா சோகமா இருந்தாங்க. அப்புறம் பெரியமா, உங்க கையால செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு வேணும். நந்தினி, அந்த சமோசா அப்படியே எடு, இந்த சட்னி இருக்கு பாருங்க எடு. இந்தாங்க. ஐயோ மாம், போதும் போதும். நிக்கில், இங்க நீங்க தயங்காம சாப்பிடலாம். நீங்க தயங்கிட்டே இருங்க, ஆனா நான் நல்லா சாப்பிடுவேன்ப்பா. மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சரி. ஆமா, இந்தாங்க சாப்பிடுங்க. அது எங்க வீட்டுல அதிகமா ஆயில் போட்டு சமைக்க மாட்டாங்கம்மா. ஓ, அப்படின்னா உங்களுக்காக ஆயில் இல்லாம சப்பாத்தி பண்ண சொல்ற, ஒரு நிமிஷம் இருங்க. மாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பொரியல் இருக்குல்ல, நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அர்ச்சனா, நீ உட்கார்ந்து சாப்பிடுமா? ஆமா அர்ச்சனா, நீ டைம்க்கு சாப்பிடணும் இல்லையா? வா உட்கார். அம்மா, நான் கிச்சடி மட்டும் சாப்பிடுறேன் சரியா? எனக்கு இதை மட்டும்தான் சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடுமா? மாப்பிள்ள, இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா, அவரோட பிளேட்ல அதிகமா எதையும் வைக்காதீங்கம்மா, அவருக்கு வேணும்னு அவரே எடுத்து சாப்பிட்டு பாரு. அம்மா,
எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுங்க. அனி, மாமா உங்களுக்கு ஃபேமஸான டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கல, அவங்க பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி கொடுத்தாங்களே, ஆனா நீங்க டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? மாமுக்கு ஏன்னே புரியவே இல்ல. இட்ஸ் ஓகே லக்ஷ்மி, அத விடு. ஏதாவது காரணம் இருந்திருக்கும், அதனால தான டாக்டர் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல, தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்ல, மாம் எனக்கு போதும். அதுக்குள்ள போதும் சொன்ன எப்படி? இல்ல, அது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். பொறுமையா வர, எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா கொண்டு வந்துட்டு இருக்க. இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் எப்ப கொண்டு வந்து சேர்க்க போற? நான் தான் கொண்டு வரேன்ல. சீக்கிரமா கொண்டு வாமா. மாப்பிள, வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு நீங்க எடுத்த முடிவு உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிள், நான் இங்கேயே ஒரு வேலையில ஜாயின் பண்ணலாம் இருக்கேன். இன்ஃபேக்ட் டாடோட பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். மாணிக்கோ, அதை எப்படி கொடு. அம்மா, என்ன? இதெல்லாம் எங்க சார்பா உங்களுக்கு சில பரிசு. சரி, தேங்க்யூ. சரிம்மா லக்ஷ்மி, கவனமா இரு. சரியா? சரி. மாம், நான் அடிக்கடி வந்துட்டு போவேன்ல. அது வந்து அவங்களை மாமா கூப்பிட்டு பழகிடுச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரங்க. போயிட்டு வரேன். மாணிக்கம், எல்லாத்தையும் வண்டியில ஏத்த சொல்லுங்க. நீங்க வாங்க மாப்பிள, வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லட்சுமி இன்னைக்கு வந்திருக்கா, ஆனா ஒரு நிமிஷம் கூட தனியா உட்காந்து அவகிட்ட பேச முடியல. மோகன், நீ வா, நாம பேசலாம். நல்ல ஐடியா பா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. அம்மா நந்தினி, நீ என் கூட கொஞ்சம் வாமா, நாம பேசிட்டு இருக்கலாம். நந்தினி, இந்தாமா. அம்மா, இப்ப இதெல்லாம் எதுக்குமா? உங்களுக்கு தான் தெரியும்ல, மோகனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா இது நம்ம சம்பிரதாயம். பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணை வெறுங்கையோட அனுப்ப கூடாது. வாங்கிக்க. உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இந்த தடவை உங்ககிட்ட கேட்காம இருக்க முடியல. இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஏன் குழந்தைய பத்தி யோசிக்கல? இல்லம்மா, நான் சும்மா தான் கேட்டேன். அம்மா, மோகன் முதல்ல நல்லபடியா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு நல்ல வேலை செட் ஆயிடுச்சுன்னா முதல்ல அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்காரு. அதனால இப்போதைக்கு நாங்க குழந்தைய பத்தி யோசிக்கல. சரி, எதுவும் நல்லதுதான். சரி, வா வா, நம்ம போலாம். வா மனந்தினி. போதும் பா, போதும். இதுக்கு மேல நான் சிரிச்சேன்னா வயித்த வலி வந்துடும். காஃபி அரிட போது முதல்ல குடிங்க. பாசமா ஒரு டச் மட்டும் தானா?
கண்ணத்துல ஒரு ஏச்சு கொடுக்கலாம்ல. கார்த்திக், இன்னைக்கு வழக்கத்தை விட அன்பு ஜாஸ்தியா இருக்க. வாய்ப்பு எப்ப கிடைச்சாலும் பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலின்னு எங்க பாஸ் அடிக்கடி சொல்லுவார். இல்ல கார்த்திக். அம்மா போன் பண்றாங்க, நான் இதை வந்துடுறேன். ஹலோ அம்மா. ஹா அர்ச்சனா, இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்காக அந்த கிருஷ்ணர் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம். அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணரே எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தோணுச்சு. அப்புறம் லக்ஷ்மியும் மறு வீட்டு அழைப்புக்கு வந்துட்டு போயிட்டான். அப்படியா? அப்படின்னா மாப்பிள்ள ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டாரா? ஆமாமா, பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிங்க பாரு, நீ நேரத்துக்கு சாப்பிடுறியா அர்ச்சனா? ஏன்னே தெரியலமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா நான் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நெய் வாசனை வருது, இல்லனா மசாலா வாசனை வருது, எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பண்டிகைன்னு சொல்லி அம்மாவும் பெரியமாவும் நிறைய சமைச்சிருந்தாங்க. ஆனா நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? கொஞ்சோண்டு கிச்சடி சாப்பிட்டேன், வேற எதுவும் சாப்பிடல. அத சாப்பிட்டோனே நீங்க செய்யற கிச்சடி ஞாபகத்துக்கு வந்துருச்சுமா. நீங்க ரொம்ப டேஸ்டா செய்வீங்க இல்ல, அப்புறம் அது கூட அந்த தேங்காய் சட்னி, அத நீங்க ரொம்ப அற்புதமா செய்வீங்கம்மா. நான் செய்யற கிச்சடியும் தேங்காய் சட்னியும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. எங்க பாரு அர்ச்சனா, நீ சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. ஆமா, நான் என்னன்னு சொல்றது, நாள் முழுக்க அம்மாவும் பெரியமாவும் எனக்காக ஏதாவது செஞ்சுகிட்டே தான் இருக்காங்க. உண்மையிலேயே உன் மாமியார் உன்ன ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு, அம்மாவும் பொண்ணும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா முடியவே முடியாது. தயவு செஞ்சு என் பொண்ணு கிட்ட என்னையும் பேச விடுங்க. கேக்குதா அர்ச்சனா, உங்க அப்பா உன்கிட்ட பேசணுமா? அம்மா அர்ச்சனா, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க? நல்லா இருக்கமா. சரி, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே நான் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுமா. சம்பந்தி கிட்ட நான் நாளைக்கு போன் பண்ணி பேசுறேன். அப்புறம் அர்ச்சனா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றமா. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் அக்கா. ஆ, பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நந்தினி வந்திருக்கால, அதான் அவகிட்ட ரெண்டு நிமிஷம் தனியா பேசலாம்னு நினைச்சேன். அப்பா உங்க எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாரு. அவருக்கு எங்க வாழ்த்துக்களை சொன்னோம்னு சொல்லிடு. அவரு போன் பண்றேன்னு கூட சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, அவரு கிராமத்துல பொண்ணுங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணனும் நினைக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செய்ய போற இந்த நல்ல காரியத்துல நானும் உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, நீங்களும் ஒரு தடவை அவர்கிட்ட போன் பண்ணி பேசுங்க, இது ரொம்ப நல்ல யோசனை. வேணும்னா ஸ்கூல் பேர் கூட நான் சொல்றேனே. ப்ளீஸ் மோகன், நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். நன்றி, வணக்கம். ஓகே, நாங்க போயிட்டு வரோம். வணக்கம். ஆனா நாங்க அடிக்கடி மறு வீட்டுக்கு வந்து போறது பழக்கம் தானே. மாணிக்கம், இதை கொஞ்சம் வண்டியில வைக்க சொல்லுங்க, அப்புறம் டிரைவர் கிட்ட சொல்லி இவங்களை வீட்டுல இறக்கி விட சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் போய் சொல்றேன். அர்ச்சனா, நீ கொஞ்சம் கவனமா இரு. நான் போய் விளக்குல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு வரேன். சரிக்கா. அர்ச்சனா, நீ ரொம்ப களப்பா இருப்பல, போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் கார்த்திக். அம்மா, நானும் போறேன். நான் முதல் முறையா எழுத போறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாம என்னைக்குமே மறக்க கூடாது. உனக்கு தெரியுமா, உன்னோட பாட்டி எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க வயத்துல நான் இருக்கும் போது நடந்தது எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி உனக்காக நானும் இங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப இந்த 9 மாசம் முடியும், எப்ப நீ என் கைக்கு வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட நான் இப்ப இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த டைரியில எழுதணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா நீ வந்து உன் அப்பாக்கு இந்த டைரியை கிஃப்ட கொடு. அவருக்கு நம்ம ரெண்டு பேரும் கொடுக்க போற பெரிய கிஃப்டா இது இருக்க போகுது. இல்ல
அர்ச்சனா, அர்ச்சனா, இப்ப நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நீ என்ன யோசிச்சிட்டு இருக்க? இப்பவே இப்படி இருக்க, நாளைக்கெல்லாம் என்ன ஆக போறியோ? ஆக என்ன இருக்கு, உங்க குரலை கூட கேட்க எனக்கு டைம் இருக்காது. நீங்க என்ன 100 முறை கூப்பிட்டீங்கன்னா கூட நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன். போங்க கார்த்திக், பாருங்களேன் எவ்வளவு கியூட்டான பேபி. இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ரூம்ல கூட இந்த மாதிரி கியூட்டான பேபி போஸ்டர்ஸ் ஒட்டிக்கலாம். குழந்தைங்க போட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி மொத்த ரூம்லயே மாட்டிடலாம். அப்பதான் நீ நாள் பூரா அதையே பார்த்துட்டு இருப்ப. கார்த்திக் இது பாருங்களேன், முடிஞ்சா இன்னைக்கு நைட் அந்த பக்கம் தூங்குங்களேன். ஏன் அர்ச்சனா, எப்பவுமே இங்க தானே தூங்குவேன். இல்ல கார்த்திக், அதுக்கு இல்ல, நீங்க பெரியப்பா ரூம்ல படுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பக்கம் படுத்து படுத்து எனக்கு பழகி போயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே பழகி போயிடுச்சா? கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு இப்ப அந்த பக்கம் தூக்கம் வராது. அர்ச்சனா, சரி நீ படுத்துக்க, நான் அந்த பக்கம் படுக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக். குட் நைட். குட் நைட். குழந்தை வர்றதுக்கு முன்னாடி இடம் மாறிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆக போதோ வெளியே போய் படுங்கன்னு விரட்டாம இருந்தா சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? என்ன விஷயம், ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அர்ச்சனா என்னோட வயத்துல இருக்கும்போது நான் எப்பவும் கிச்சடி தான் வேணும்னு கேட்டுட்டு இருப்பேன். பாவம் அம்மா, ஒரு நாளைக்கு 2-3 தடவை செஞ்சு கொடுப்பாங்க. அர்ச்சனாக்கும் இப்ப அதே மாதிரி தோணுதான். நான் அவகிட்ட போன்ல பேசும்போது அவளுக்கு கிச்சடி மட்டும்தான் பிடிக்குதுன்னு சொன்னால, நீங்களும் இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னங்க அது வந்து, நான் நாளைக்கு அர்ச்சனாக்கு கிச்சடி செஞ்சு கொடுக்கட்டுமாங்க? நான் செய்யற கிச்சடி அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உன்னோட விருப்பப்படியே நீ செய், ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. சாரி அர்ச்சனா, உனக்கு ஒன்றும் ஆகல? நான் தூக்க கலக்கத்துல. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா அது, எனக்கு ரொம்ப பசிக்குதே, முதல்ல போய் நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். கிரிஜா, இப்படி எல்லா வேலையும் பொறுமையா செஞ்சனா எனக்கு கோவம் தான் வரும். நான் தான் செய்யறேன்ல. என்ன வேலை எங்க செய்யற, கொஞ்சம் சீக்கிரமா செய்யுமா? அம்மா சாந்தி. என்னம்மா சாந்தி இது, மறுபடியும் எதுக்காக கிச்சடி செஞ்சுக்கிட்டு இருக்க? அது வந்து அர்ச்சனா நேத்து ராத்திரி கிச்சடி நல்லா சாப்பிட்டா, அதனால அவளுக்காக இன்னைக்கு இதே பண்ணலாம்னு நினைச்சேன். அவளுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது, இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அர்ச்சனா அம்மா. அம்மா நீங்களா? காலையிலே வந்திருக்கீங்க? ஆமாமா, கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படியே கையோட உனக்காக என் கையால செஞ்ச கிச்சடியும் கொண்டு வந்திருக்கேன். இதோ எல்லாமே இதுல இருக்கு. அம்மா எனக்காக கிச்சடி செஞ்சீங்களா? அம்மா வா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அர்ச்சனா, உனக்காக நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடு. எங்க யாரையும் காணோம் அக்கா, இதுல கொஞ்சமா நெய் போடவா? போடுமா, நல்லதுதான், அர்ச்சனாவுக்கு நல்ல பலம் கிடைக்கும். அர்ச்சனா எந்திரிச்சிட்டாளா இல்லையான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும்
இந்த மாதிரி நேரத்துல வித்தியாசமா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக தான் இதை செஞ்சு கொண்டு வந்தேன். அம்மா ரொம்ப ருசியா இருக்கு. சாப்பிடு. அம்மா உங்க கையால செஞ்ச கிச்சடி தான் எனக்கு முதல்ல இருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமா தான் சொல்றேன்.